அசோக் செல்வன் நடிச்சு ரிலீஸ் ஆன சபாநாயகன் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படத்தோட ரிவ்யூ நான் இப்போதாங்க போடுறேன், அது என்னன்னு நீங்களே பாருங்க. படத்தோட கதை வந்து ஸ்டார்டிங்ல குடிச்சுட்டு சுத்துற ஒரு கேங்கா இருக்காங்க போலீஸ். அந்த டைம் எலெக்ஷன் டைம் தான் ரவுண்ட் தராங்க. இதுல அவங்க கேங்கா சுத்திட்டு குடிச்சுட்டு சுத்துறவங்க இதுல நம்ம அசோக் செல்வன் ஹீரோ என்ட்ரி. இதுல அவர் சாங் பாடி முடிச்சிட்டு அப்புறம் போலீஸ் வந்து இவரை வந்து குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அசோக் செல்வனை விசாரிக்கிறாங்க ஜீப்ல போகும்போது. அசோக் செல்வன் அவரோட லவ் ஸ்டோரி சொல்லிட்டு வராரு. ஸ்கூல் லைஃப் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு வந்தப்போ அந்த ஸ்கூல் லைஃப்ல வர ஈஷாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. ஆனா ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி வரலாம் அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லாமே இருந்து இது முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் காலேஜ் போறாரு. காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. காலேஜ்ல பொண்ணு பண்ற லவ்வும் விட்டுக்குது. இதுக்கப்புறம் திருப்பியும் ஸ்கூல்ல லவ் பண்ண பொண்ணை திருப்பி அவங்க அக்காவோட ட்ரெஸ் கடையில பாக்குறாரு. திருப்பி அந்த பொண்ணை லவ் பண்றாரு. திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு படத்தோட மீதி முடியுது. இதுக்கப்புறம் அவரு அந்த பொண்ணு கூட சேர்ந்தாரா இல்லையாங்கதான் படத்தோட மீதி கதை. படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஸ்லோவா இருக்கும், ரொம்ப குழப்பற மாதிரியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, அதுதாங்க படத்தோட எண்டு. இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லாம ஸ்கூல் கேரக்டர்ல எல்லாம் அசோக் செல்வன் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. ரொம்ப கிரிஞ்சு பண்ணாம மத்தபடி இந்த பிளாக் சீப் மூவிலெல்லாம் வர மாதிரி உண்மையாவே ஸ்கூல் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிரிஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாம கரெக்டான அவரோட கேரக்டருக்கு என்னவோ அது சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு. கதை சூஸ் பண்றதுன்னா நம்ம அசோக் செல்வன் தாங்க சொல்லுவாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ப்ளூ ஸ்டார் மூவில கூட அவர் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கிற இந்த படத்துலையும் நடிச்சு சூப்பராகவே நடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். நிச்சயமா இந்த படம் எல்லாருமே பார்க்கலாம். நல்ல ஃபன் எலமெண்ட் அண்ட் குட் ஃபீல் குட்டான மூவினா இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்றேன். சபாநாயகன் என்னோட ரேட்டிங்ல 5.3 கொடுப்பேங்க.